நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ் பண்ணி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அது அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் மட்டும் எம்எல்ஏ வானால் மக்களுக்கு குடிநீர் குழாய் வழியாக சாராயம் விநியோகம் செய்வேன் என தாமரபுரி படத்தில் கஞ்சா கருப்பு காமெடியாக சொல்வார் ஆனால் அதற்கும் வாய்ப்பு இருக்கு என்று வகையில் கேரளாவில் நடந்துள்ளது இந்த சம்பவம் கேரளா மாநிலம் திருச்சூர் சாலக்குடியைச் சேர்ந்தவர்தான் தான் ஜோசி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார் இன்று காலை தண்ணீர் தொட்டியில் நீர் நிரம்ப மோட்டாரை ஆன் செய்துள்ளார் சற்று நேரத்தில் பலரும் அவரிடம் வந்து தண்ணீரில் மதுவாசம் வருவதாக சொல்லியுள்ளனர் ஜோஸ் குழப்பமடைந்து தண்ணீர் குழாயை திறந்து முகந்து பார்க்க மதுவாசம் வருவது உறுதியானது தண்ணீருக்கு பயன்படுத்தும் கிணற்றில் மது கலந்திருக்கலாம் என்று சந்தேகமிருந்து சோதனையிட்ட போது கிணற்றில் இருந்து மது வந்தது உறுதியானது இது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் கொடுக்கப்பட்டது இதையடுத்து பதினெட்டு குடும்பங்களுக்கு தேவையான தண்ணீரும் தற்காலிகமாக ஏற்பாடும் செய்தும் கொடுக்கப்பட்டுள்ளது விரிவான விசாரணை மேற்கொண்ட போலீசார் இதற்கு கலால் துறை அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்பதை கண்டறிந்தனர் அதாவது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குடியிருப்பின் அருகில் இருந்த ஒரு பார் சட்டவிரோதமாக நடந்து வந்ததை கண்டறிந்து அதற்கு கலால் துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் அப்போது கைப்பற்றப்பட்ட சுமார் ஆறாயிரம் லிட்டர் மதுவை போல குழி தோண்டி அதில் ஊற்றிவிட்டனர் அதிகாரிகள் தோண்டிய குழி அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கிணற்றுக்கு அருகில் இருந்தது ஆனால் சுற்றுச்சுவர் இருந்ததால் அவர்களுக்கு கிணறு இருந்தது தெரியவில்லை காவல்துறை விசாரணையில் மதுவை ஊற்றியது கண்டறியப்பட்டதோடு மூட்டை மூட்டைகளாக மது பாட்டில்களும் கைப்பற்றப்பட்டன கலால் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு பதினெட்டு குடும்பங்களுக்கும் தேவையான தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வோம் என துணை ஆணையர் தெரிவித்துள்ளார் குடிநீர் குழாயில் திடீரென மது வந்ததால் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர்